வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாளைக்கு தினகரன், டிடிவி தினகரன், 10 மணிக்கு தமிழ்நாடு கவர்னரை சந்திக்க இருக்கிறார். அந்த நேரத்துக்கு வந்து ஒரு ஆர்வலம் போட்டு பார்த்தேன். லக்னம் வந்து துலாம், இது சரலக்னம்ங்கிறதுனால மறுபடி சந்திக்க வேண்டி வரலாம். லக்னாதிபதி போய் 10 இருக்கார், அது வந்து சுக்கிரன் கூட ராக இருக்கார். இந்த மத்திய மந்திரி சபை விரிவாக்கம் அது கூட இதே லக்னத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராகு என்றாலே வந்து ரகசியம். இந்த ஆரூட லக்னாதிபதியோடு ராகு சேர்ந்ததுனால் ஏதாவது டீலிங் இருக்கும் போல, ரகசிய பேச்சுவார்த்தை வெளியே வந்து வேற ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த ரெண்டாம் இடம், ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார், 4-5 குடையும். இது பொதுவாக இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதில்லை, டிலே ஆகும் ப்ராசஸ். 8 நாள் ஆகலாம், 8 வாரம் ஆகலாம், 8 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இங்கே வந்து இந்த சனி வந்து 5 குடையவராக இருக்கிறார். 5ங்கிறது வந்து அதிர்ஷ்டம். சனி அப்படின்னா டிலே அப்படின்னு நினைப்போம். ஆனால் சனி வந்து எப்படிப்பட்ட கிரகம்னா, அது என்ன சொல்கிறது, இந்த கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். கொத்தடிமை வந்து வேண்டி விரும்பிய வேலை பார்ப்பான், அவனை போட்டு கசக்கி பிழியணும். அப்படி ஒரு விதமான அது என்ன சொல்கிறது, கார்னரிங் இல்லை பிளாக்மெயிலிங்னு கூட சொல்லலாம். அப்படி ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து தினகரன் கவர்னரை பிளாக்மெயில் பண்ணுவாரோ, கவர்னர் தினகரனை பிளாக்மெயில் பண்ணுவாரோ நமக்கு தெரியாது. நாம் வெளியூர் 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து என்னென்னா, தன்னுடைய ஆட்கள் அதை காட்டும். இப்போ இவர் ஒரு வேளை, இப்போ ஏற்கனவே கொடுத்த லெட்டர் வந்து முதல்வருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ், இப்போ ஒரு வேளை வந்து ஆளுங்கட்சிக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் அப்படின்னு கொடுக்குறாங்களோ, இதை முன்கூட்டி ஸ்மெல் பண்ணி யாராச்சும் ஒன்று அரை ஜம்ப் பண்ணி எடப்பாடி பக்கம் போயிடுவாங்களும் தெரியாது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அதுக்குண்டான பலன் அது. அடுத்தது 10 குடைய சந்திரன் வந்து 6ல இருக்கார். ஏற்கனவே தினகரன் வந்து இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடுவோம்னெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் கவர்னரோடு வாக்குவாதம் ஏற்படவும், அதே போல் கவர்னரையே எதிர்த்து ஏதாச்சும் உண்ணாதிரதம் அப்படின்னு செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து 11ஆம் இடம், 11ஆம் இடம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்கே 11 குடைய சூரியன் இருக்கிறார், 2-7 குடைய செவ்வாயும் இருக்கிறார். இந்த 2-7 குடையவரெல்லாம் 11ல் வரும்போது என்ன ஆகும்னா, ஆதரவாளர்கள் எண்ணிக்கை கூடும். செவ்வாய் என்றால் எதிரிகள், எதிரிகளாலேயே லாபம் ஏற்படும். அதே போல் புதன் வந்து பாக்யாதிபதி, இவரும் 11ல் தான் இருக்கார். 9ஆம் இடம் என்பது மேலிடத்தை காட்டும். அதிமுகவுக்கு மேலிடமே வந்து தில்லியில தானே இருக்கு. அங்க வந்து ஏதாச்சும் அது என்ன சொல்றது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்படி ஏதாச்சும் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா பாக்கியாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்துகிறார், ஆனாலும் அந்த செவ்வாய் இருக்கார். அதனால வந்து கொஞ்சம் இழுபறி, என்ன சொல்றது, முட்டல் மோதல், பிளாக்மெயிலிங் இதெல்லாம் கூட இருக்கலாம். இங்க வந்து குரு 12ல் இருக்கிறார், 3-6 குறையும். இவர் 12ல் இருக்காருன்னா என்னடான்னா, தினகரன் இனியும் பெருசா அலைய தேவையில்லை. அதே போல எதிரிகள் வந்து அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இங்க இருக்கு. ஆனால் குரு வந்து தனகாரகன், அவர் விரயத்தில் இருக்கார், அதனால் கொஞ்சம் செலவாகும் போல. அது ஒரு பக்கம். இந்த
சனி தசை சனி உத்தி அது வந்து அக்டோபர் 2 வரைக்கும் இருக்குது. அதாவது சனின்னா டிலேன்னு சொன்னேன், புதன்னா வந்து மேலிடம். அதே போல் இடைத்தரகர்கள், புதன் என்றால் நடுவர்கள், அந்த லாபிங் அது இது ஒர்க் அவுட் ஆகணும்னா அக்டோபர் 2க்கு மேலே ஒர்க் அவுட் ஆகணும் போல. தினகரன் வந்து இப்போவே இப்போ ராமசாமி மாதிரி ஏதாவது அங்கே டக் பண்ணி வெளியே வந்து சீனை போட்டு அது செய்தாலும் அக்டோபர் 2க்கு அப்புறம் சுமூகமாக முடியும் போலத்தான் தெரியுது. பார்ப்போம், ஜாதகத்தை பார்த்து சொல்கிறதே 1-2 தவறி போடும். இது வந்து ஆர்வம் அந்த நேரத்தில் நாளைக்கு 10 மணிக்கு இந்த சந்திப்பு நடந்தால் இந்த பலன். ஒருவேளை கவர்னர் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்க சொல்ல முடியாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸ்கூலில் இருந்து உங்களுக்கு சந்திப்பு.